ஹலோ கைஸ், வெல்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தான் இருக்கோம். ஸோ இந்த கோயில் தான் நம்ம ஊர் கோயில். ஸோ திருவிழா அங்கே தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே திருவிழாவில் இருக்க தான் போக போகிறோம். பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்க்கலாம். வாங்க போவோம். எல்லா டிடிஜிஸ்க்கும் ஒரு பெரிய வணக்கம். ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவிழாவில் தான் இருக்கிறோம். கூட்டம் நம்ம அங்கே கோயிலை பார்த்தோம், இப்போ நம்ம தேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போவே கூட்டம் ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாமியை வந்து இன்னும் தூக்கி வைக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இது வந்துங்க எங்களுக்கு இது ஒரு பழைய திருவிழா மாதிரி. எப்படின்னா, நாங்கள் வந்து முன்னாடி வந்து தேருங்கிறது நாங்கள் ஒரு தேராக போடுவோம். இது வந்து வைரத்தேர் இந்த ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்த்தது வந்து தீயணைப்பு இந்த வண்டியை தான் பார்க்குறீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த தஞ்சாவூரில் வந்து ஒரு காளிமேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி வந்து தேர் வந்து ஒரு பெரிய ஒரு இதில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பின்னாடியே பாதுகாப்புக்கு. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் அந்த தண்ணியை வந்து ஊற்றி அணைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த தேர் போயிட்டே இருக்குது. நம்மளுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். செம்ம கூட்டங்க, பயங்கரமாக இருக்குல்ல கூட்டம் பாருங்கள். எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா டயத்துக்கில் மறக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்துடுவாங்க. ஏன்னா வந்து திருவிழாங்கிறது எப்போயாவது ஒரு நாள் தானே வருவோம். ஸோ என்ன தான் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் எங்கே எந்த உலகத்தில் இருந்தாலுமே நம்ம ஊர் திருவிழானா அது கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. அதில் முக்கியமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் வந்து கிளம்பி வந்தேன். வரும்போது கூட ஒரு பெரிய விளாக்லாம் வந்து எடுத்தோம். எப்படின்னா, நம்ம சென்னையிலேருந்து இங்கே ஊருக்கு வர ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். அதை வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 3 நாளாகவே நானும் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி தான் கடைசி திருவிழா. இந்த தேரோட்டத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட க்ளீனாக சொல்கிறேன். இந்த கோயில் இருக்குது பாருங்கள், அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுங்க 10 நாள் திருவிழா நடக்கும். திங்கட்கிழமை ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு பயங்கரமாக ஆகி, ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து திங்கட்கிழமை வந்து காவடின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை தேரோட்டம். இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை மொத்தம் 10 நாள் வந்து பயங்கரமாக அந்த திருவிழா நடக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எங்கெங்கேயோ இருந்து எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குங்களாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. வக்கமக்க பாருங்கள். ஏ அப்பா, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த மாதிரி வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த முக்கத்தில் வந்து இந்த தேர் வந்து அங்கேருந்து வந்து நின்றுச்சில. ஸோ இதை வந்து திருப்புறாங்க. ஸோ இங்கேருந்து வேகமாக வந்ததில்ல, வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த தேரை வந்து எந்த சைடு வந்து அது திரும்பணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கம்பியை வந்து அந்த பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கல்ல, அந்த கம்பியை வந்து ஒரு பக்கமாக தள்ளி இழுத்து பிடிச்சிருவாங்க. அது வந்து இழுத்து பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு தானாக அந்த சைடு திரும்பிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு கம்பியை அப்படியே கொஞ்சம் தள்ளி, நானாக ஒரு சின்ன பிள்ளையா இருக்கையில் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறது, நம்மளாக இழுத்தமோ, ஏய் நான் இழுக்கிறனால வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும் அப்போ சின்ன பிள்ளையில. ஸோ பாருங்கள் என்னையும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில், அந்த லெவலுக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நானும் அந்த இதில் கூட்டத்தில் இருந்தது எனக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேரை வந்து நானும் இழுத்தேன். ஸோ இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா தேர் வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்குச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு கூட்டத்தோடு அங்கேருந்து வரையில மழை, எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சம மழை. ஸோ அதனால் வந்து அந்த தேர் வந்து ஒரு சைடாக அப்படியே ஒரு ஒதுங்கின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தில் ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருவா அப்படியே நின்றுச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து என்னடா அது தேர் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கே, எங்கடா தேர் நகரவே இல்லை அப்படின்ட்டு கூட்டம் வந்து லைட்டாக வந்தது. அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து எப்படியாவது அதை இழுத்து கொண்டு போய் வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி தொட 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 புடி 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 அப்படின்னு ஒரு சவுண்டை போட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புடி அப்படி அப்படியான்ட்டு கூட்டமே நிற்கிது. அங்கே மாதிரி புடி புடி புடின்ட்டு எல்லாம் கத்துறாங்க. அப்புறம் புடினா மண்ணுக்குள்ளே இருக்குது டயர் எப்படிங்க வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குமே நம்ம எல்லோரும் ஒரே காரணம் என்ன பண்ணுவோம், ஜேசிபி வச்சு ஒரு தள்ளு தள்ளுவோம். சரி வாங்க ஜேசிபி வச்சு தள்ளலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஜேசிபிலாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அப்படி இப்படின்னு பிடிச்சி வச்சு அடித்து தள்ளி தள்ளினாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தேர். ஆனால் இந்த தேரை விட எனக்கு வந்து அந்த பழைய தேர் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வந்து என்னுடைய தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த தேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த தேரில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து உருவாக்கிடுவோம். எப்படின்னா வைரத்தேர் இது வந்து கீழே வந்து அந்த இரும்பு இந்த இது மாதிரி மரக்கட்ட மாதிரி இருக்கா, இது மேலே மட்டும் சோடிச்சா போதும். ஆனால் வந்து அந்த தேருங்கிறது வந்து நாங்கள் ஒரே நாளில் வந்து ரெடி பண்ணிடுவோம். எந்த கூட்டம், ஐயோ இங்கே பாருங்கள் நான் சொன்ன பார்த்திங்களா, அந்த ஜேசிபி வந்துருச்சு. ஜேசிபி வந்துட்டு இப்போ நான் வந்து அதை சரி வையை அதை வந்து நீங்கள் தள்ளி வைங்கப்பா, அது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டு யாரையாவது பார்த்துட்டு வர்றேன். ஒரு கூட்டத்தோட உள்ளே போயிட்டு எல்லாரையும் பார்ப்போம். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா டயத்தில் வந்து எல்லாருமே வருவாங்க. சரி பொண்ணுங்க எல்லாருமே வந்துருப்பாங்க, என்னத்தை சொல்கிறது, வாங்க அதுக்கு தானே போவோம் அப்படின்ட்டு உள்ளே இப்போ கடை கடை கடன்னு வேகமாக போனோம். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது, நான் உள்ளே போக முடியலை. சரி கடையில் ஏதாவது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற லெவலுக்கு கூட விட்டு வைக்கல. டேய் கொஞ்சமாவது கேப் விடுங்கடா, நாங்கள் நிற்கிறது கூட. இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கையில் அந்த தேர் என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு மாதிரி சைடில் அப்படியே சைடில் அப்படி
கோணிட்டு நிற்கிற மாதிரி தெரியுதா. ஸோ ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயருக்குள்ளே போயிட்டாங்க, இப்போ அவங்க அங்கே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு தான் சேசிபி வந்துருச்சு, தள்ள போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம், இங்கே வருவோம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் போயாச்சு. இங்கே என்னப்பா இன்னும் தள்ளலையாப்பா, எப்போ தான்ப்பா அது நகரம், வாங்கப்பா 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 பிடிங்கப்பா பிடிங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க நம்ம பசங்கள்லாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் உற்சாகம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் தான் வந்திருக்கோம் ஊருக்கு. இந்த திருவிழாவை பார்க்க தானே வந்தோம், ஏற்கனவே இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் நடந்தது. ஸோ ஆடல் பாடலில் வந்து முக்கியமாக ஆடல் பாடலெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். பார்த்துட்டீங்களாங்க பார்த்துட்டிங்களா, இந்த பொண்ணு தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மானசி, இவங்க பயங்கரமாக இன்ஸ்டாகிராமர் தான், சூப்பராக பாட்டு பாடுவாங்க. ஆனால் நான் வந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது ஆடல் பாடலை காணும், என்னடா அது பாட்டு கச்சேரி வச்சுட்டீங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு ஃபீலிங் நமக்கு வந்தது. அந்த அளவுக்கு அழகாக இருந்தாங்க. சரி அப்படியே நின்றுக்கிட்டு ஒரு வாட்டி பார்ப்போமே அந்த பொண்ணு அப்படின்ட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறம் அப்படியே இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு ஆடல் பாடல், அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி, இது மாதிரிலாம் நடந்துச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டம், எப்பாடே நான் இந்த மாதிரி நான் திருவோணத்தில் இந்த மாதிரி ஒரு திருவோணத்தில் இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா வந்து தேர் நின்று போச்சு, என்னடா அது வேம இழுத்துக்கிட்டு போகிறதா என்னங்க இது அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கேட்கும் போது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்கார், அந்த ஜேசிபின்னு சொன்னோன்னே, அவங்க வந்து ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஎஸ்னா அவருக்கு ஒரு வணக்கத்தை இங்கே சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில். ஏன்னா வந்து அவங்க இல்லைன்னா அந்த தேர் வந்து நகராது. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இது நகருமா இல்லை நாளைக்கு ஆகுமா இல்லை ஒரு நாள் நான் மறுபடியும் லீவ் போடணுமா, நான் சென்னை போக முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், ஸோ நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, அது இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் தூக்கி அப்படி வச்சுருந்த தலைவரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், இழுக்கும் இருங்க இழுங்க இழுங்க இழுங்கன்ட்டு அதை போட்டு அந்த ஜேசிபி வச்சு இழுத்தாங்கிட்டு தூக்கி வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க, பயங்கரமாக இருந்தாங்க. என்னப்பா அது தேர் நகரவே இல்லையன்ட்டு இன்னும் மக்கள் வந்து இன்னும் ஒரு மடங்கோட ரெண்டு மடங்கு கூட்டம் இன்னும் அதிகமாகிருச்சு, பயங்கர கூட்டமானுச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு சரி என்னப்பா பண்ணலாம், நானும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்ட்டு அங்கே போனோம்னா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, சரி என்ன தாண்டா பண்ணலாம், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இங்கே வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு உள்ள ஒரு சுத்த. ஸோ காய்ஸ் இப்போ வந்து சரியான ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு, தேர் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே கடை 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 கடன் நானும் நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி போய் ஐஸ்கிரீம் தான், அதான் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு இருந்தேனே, சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னமும் கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி தேரி உடனே போயிடும் போல இருக்குது, சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே அங்கே நம்ம மச்சா வந்தப்பில சரி ஏதாவது திருவிழாவுக்கு வாங்கி கொடுங்கப்பா, நான் திருவிழா உங்கள் திருவிழாவுக்கு வந்திருக்கேன், என்னப்பா வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். வெயிட் பண்ணுமாப்பில உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுவோம், எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் போகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்படியே ரன்னிங்காக அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. நான் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம தேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டத்தோட பயங்கரமான ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு உற்சாகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேரை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இந்த பழைய தேரை வந்து நாங்கள் இழுத்தோம், இப்போ வந்து வேற லெவலில் பயங்கரமாக ரொம்ப நேரமாக சூப்பராக நம்ம பசங்க எல்லாருமே இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பயங்கர வளமாக வந்துகிட்டு இருக்கு. திருவோணம் தேருங்கிறது இப்போதான் எல்லாருக்குமே தெரிய வருது அப்படின்னு தான் சொல்லலாம். தேர் வர 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 மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்குறீங்க அந்த லெவலுக்கு வேற மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த திருவிழாவை வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறமா, கொரோனாவுக்கு அப்புறமா ஒரு கூட்டத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். எனக்குங்க மொத்தத்தில் நம்ம வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஊருக்கு வந்தோம், நம்ம திருவிழாவை பார்க்குறோம், இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர் இழுத்துக்கிட்டு வரையில் அந்த ஒரு சிறப்பான ஒரு சம்பவங்களை பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குங்க. நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கேன் பக்கத்தில், வேறு லெவல் கூட்டம். நான் உங்களோட தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்.
இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கவே எனக்கே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவை இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா வந்து இந்த திருவோண விழாக்குங்கிறது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த ஒரு மார்க்கெட் விழாக்குன்னு போட்டிருந்தேன். இந்த நேரத்தில் இந்த வீடியோங்கிறது ஒரு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி போகிற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க 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 வாங்க, நம்ம வீடியோ இந்த தேர் வந்து போய் நிற்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் சின்ன பிள்ளையில் ஆரம்பித்து நம்ம பெரிய ஆள் ஆகிற வரைக்குமே இந்த தேரை நான் இந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த லெவலுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ மக்களோட எழுச்சியில் இந்த தேர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். திருவோணத்தில் வந்து பயங்கரமான ஒரு தேராக தான் இந்த திருவிழா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். தென்னிந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் தான். இந்த ஃபெஸ்டிவலில் நான் வந்து வந்தது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க, எல்லாரையும் பார்த்துட்டேன், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காவடின்னு ஒன்று எடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தேரோட்டத்துக்கு முன்னாடி நாள் தான் எங்கள் ஊரில் காவடி, அது பயங்கரமாக இருந்தது. ஸோ அதையுமே நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தேர் திருவிழாவும் அந்த காவடி நிகழ்வும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த காவடி நிகழ்வை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காவடியெல்லாம் நீங்கள் யார் யார் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி ஊர்லலாம் வந்து சூப்பராக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காவடி, அதுக்கடுத்து தான் வந்து இந்த மாதிரி இந்த பறவை காவடி, இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் எங்கள் கோயிலில் வந்து பயங்கர ஃபேமஸாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் தான் தேரோட்டம். பயங்கரமா இருட்டாயிருச்சு. பட் இருந்தாலுமே இந்த தேரை நீங்க பாக்குறீங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊரை சுத்தி வரல, இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் என்னால் முடிஞ்ச வரைக்குமே எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறதுக்கு விரும்பிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வேற லெவலுங்க, இந்த மாதிரி ஒரு திருவிழாவை நம்ம பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச திருவிழா அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். தஞ்சாவூர்ல ஒரு தேரோட்டம், ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருந்தாலுமே ஏற்கனவே இங்கே வந்து தீயணைப்பு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம தேரோட்டத்தை பார்க்குறோம். இந்த தேர் வந்து மக்களோட எழுச்சினால் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுடைய திருவோணம் தேர் வந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்களோட எழுச்சியும் அதுக்கடுத்ததாக வந்து அதோட காரணத்தினாலேயே இன்ன வரைக்கும் வந்து இந்த தேர் வந்து வேற லெவலில் வந்துகிட்டு வந்து என்னை பார்க்க போகிறீங்க. தேரோட கடைசி பாயிண்ட் வரப்போது, கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து நான் எடுத்தது அதே இடத்துல வந்து நிற்க போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வானவேடிக்கை எல்லாமே இருக்குது. வானவேடிக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கூட்டம் பாருங்கள், இந்த மாதிரி கூட்டம் வந்து இந்த திருவிழாவில் மட்டும்தாங்க இருக்குது. தேர் அப்படியே ஜொலிக்க 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 போடுறா போடுறா வெடியே போடுறா வெடியே போடுறாங்கிற மாதிரி வேறு லெவலில் தேர் அங்கேருந்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. கூட்டத்தை பார்த்தோம்னா ஏ அப்பா என்னப்பா அது, இந்த மாதிரி கூட்டத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறோம்ல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி திருவிழாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால எனக்கும் ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. ஸோ பயங்கர வேகமாக போகுது பாருங்கள் தேர், வெடி வெடித்து அந்த மேன வான வேடிக்கையோடு அந்த தேரை பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அந்த தேரில் அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடி வெடிக்கிறதும் இங்கே கீழே வந்து நம்ம அந்த கம்பியை பிடிச்சி மக்கள் இழுத்துக்கிட்டு போகிறதும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நேரமாக அங்கே நின்றுக்கிட்டு இருந்த தேர் பயங்கர வேகமாக அப்புறம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து நான் கிளியராக உங்கள்கிட்ட கிளியராக எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள், கடைசி பாயிண்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் வந்து கடைசியாக நிற்கையில் இன்னொரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா வந்து தேர் கடைசியாக வந்து நின்னோடனே தேரை வந்து நம்ம முடித்ததுக்கப்புறமா ஒரு தேர் இழுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு இதை நிகழ்வை பண்ணுவாங்க. அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேரை வந்து முடித்ததுக்கப்புறம் அந்த இழுத்து முடித்ததுக்கப்புறம் தேங்காய்லாம் உடைப்பாங்க. அந்த தேங்காய் உடைக்கையில் பார்த்திங்கன்னா அந்த சக்கரமெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்னதுக்கப்புறம் அந்த ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க, போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு அந்த தேங்காய் போட்டு நொறுக்கி எடுத்துருவாங்க. நம்ம அங்கே நின்னோம்னா நம்ம மேலே பட்டுருப்பா சாமி, நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வீடியோ எடுத்தேன். பாருங்கள் என்ன அடி அடிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே போட்டு அடி அடினு அடிப்பாங்க தேங்காவை. ஏன்னா அந்த திருவிழாங்கிறது முடிவுற கண்டிஷனுக்கு வந்ததுனால எல்லாருமே இருக்காங்க. பாருங்கள் பயங்கர கூட்டங்க. நான் அப்படியே பின்னாடி பேக்கில் அந்த கேமராவை திருப்பினதுக்கப்புறம் பார்த்தேன், என்னப்பா அது இவ்வளோ ஆளுங்க நிற்கிறாங்களே அப்படின்ட்டு. எல்லாரையும் ஒரு வீடியோவில் சுத்தமாக ஃபுல்லாக காமிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். ஸோ அப்படியே என்னையுமே எப்பா நானும் இங்கே இருக்கிறேன் என் தெருவில், என்னையும் பாருங்கள் இந்த திருவிழாவில் நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு காமிச்சிக்கிட்டேன். ஸோ பயங்கரமாக இருக்குல்ல திருவிழா. இந்த மாதிரி திருவிழாக்களில் நம்ம வந்து ரொம்ப போய் பங்கேற்றது நமக்கும் ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறந்துடாமல் நம்ம சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து தேரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபினிஷிங்காக முடிஞ்சிருச்சு திருவிழா. ஸோ இந்த மாதிரி திருவிழா எவ்வளவோ வந்து ஊருக்கெல்லாம் நடக்குது. நான் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து க்ளீனாக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதே ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்பமும் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோக்களில் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன, இந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா, இல்லை வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா, எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி மக்களே, வணக்கம். ஒரு சவுண்டு சவுண்டு.